ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வானத்து பழசு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் அப்போ நீங்கள் எபிசோட் என்ன கட்டுறாங்கன்னா, கோர்ட்டில் ஓவராலேயே விசாரிக்கிறாங்க, கடைசியாக சின்ராஸ் விசாரிக்கிறாங்க, நான் என்னப்பா நினச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சின்ராஸ் சொல்கிறாரு, நானும் என் மாப்பிள்ளை ராஜபண்டி சண்டை போட்டது உண்மை சார், ஆனால் என் ராஜபண்டி என்னை எதாவது அடிக்கலை அப்படிங்கிறாரு. உன்னை யார்ப்பா அடித்ததா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை அடித்தது வெற்றி தான், ஆனால் எங்கள் குடும்ப பகையை பெருசாகிறேன்னு கேட்க, ராஜபண்டி தான் என்னை அடிச்சான்னு சொல்லி வீரசிங்க பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா கோர்ட்டில் வந்து முடிவு பண்ணுறாங்க, ராஜபண்டி எந்த தப்பு பண்ணால் அவரை விடுதலை செய்கிறோம், ஆனால் இந்த கோர்ட்டு வந்து வீரசிங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே வீரசிங்க செம்ம டென்ஷனாக வராரு. எதுக்காக சின்ராஸ் அப்படி மாற்றி சொன்னாருன்னு தெரியல, ஒருவேளை தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மாற்றி சொன்னாரா, இல்லை வேறு எது காரணம் இருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இனிமேல் சின்ராஸு வீரசிங்கமும் சரியாக ஜெம்ம எதிரியாக மாற போகிறாங்க மட்டும் நல்லா தெரியுது. பத்தாவுக்கு வீரசிங்கத்துக்கு சந்தியாவுக்கு கல்யாணம் முடிய போகுது சொல்லவே தேவையில்ல. இனி வரும் நாக்கள் எபிசோட் பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.